ஹலோ விவாஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன நினச்சேன்னா, இலங்கையில் நிறைய போட்டி பரீட்சைகளுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால். எந்த ஒரு பரீட்சையை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறன்றாலும் அந்த பரீட்சையோட சார்ந்த வினாபத்திரங்கள் சார்ந்த அறிவங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த நுழைஜங்களுக்கு இருக்குமென்றால் நாங்கள் இலகுவாக எந்த ஒரு பரீட்சையும் பயம் இல்லாமல் நாங்கள் எதிர்கொள்ளலாம். கோல் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய பரீட்சைகளை SLAS இலங்கை நிர்வாக சேவை, இலங்கை நிர்வாக சேவை என்று சொல்லக்குள்ள இலங்கை நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த SLAS பாஸ் பண்ணுறாக்கள் என்ன செய்வாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. இப்படியான பல்வேறு விதமான ஒரு உயர்ந்த பதவிகளுக்கு நிர்வாகம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த SLAS சார்ந்தவர்களை தெரிவு செய்வாங்க. இந்த SLAS லிமிட்டட் கால் பண்ணப்பட்டிருக்கு, அதே போல் ஓப்பன் கால் பண்ணப்பட்டிருக்கு. இதர் சார்ந்த விஷயங்களை இதுக்கு முதல்ல நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ சம்மந்தமான லிங்கை உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மேலே கை பட்டன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதே போல் இந்த இலங்கை நிர்வாக சேவை ஓப்பன் திறந்த மட்டும் போட்டி இந்த பரீட்சை இல்லை. இதர பாஸ் பேப்பர்ஸ், இதர பாஸ் பேப்பர்ஸை நாங்கள் எப்படி எடுக்கிற, இங்கே எடுக்கிற எப்படி நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி பயன்படுத்துகிறோங்கிற ஒரு வீடியோ தனிங்க மேக் பண்ணுறேன். எனவே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஓலுங்கிறத அழுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் வந்துட்டு பி பாசிட்டிவ் தமிழ் என்று டைப் பண்ணினீங்கனாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனவுடனே இதில் பாருங்கள், நிறைய போஸ்ட் இதில் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் கீழுக்கு அப்படியே மொத்தமாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், ஃபுட்டரில் வந்துக்கிட்டு பாஸ் பேப்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு செக்ஷன் ஒன்று நாங்கள் இங்கே போட்டிருக்கிறோம். இந்த பாஸ் பேப்பர்ஸ்ங்கிறதுல நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணிக்கிறோம், ஓப்பனுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்களா, லிமிட்டடுக்கு அப்ளை பண்ணிக்கிறேங்கிறத வச்சு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உதாரணமாக நான் ஓப்பன் எழுத போகிறேன் நான்னு சொன்னால், இது ஓப்பனுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணின உடனே கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வரக்குள்ள பாருங்கள், PDF வடிவில் இந்த பேப்பர்ஸை வந்துக்கிட்டு நாங்கள் நினச்சிருக்கிறோம். இந்த பாப் அவுட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட PDF வந்துக்கிட்டு வியூ ஆகும். வியூ ஆன உடனே பாருங்கள், வலது பக்கம் மேலுக்கு நம்மளோட ஐக்கனுக்கு பக்கத்தில் இந்த டவுன்லோட் உண்டு இருக்கு. இந்த டவுன்லோட்டுங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்துக்கிட்டு உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ உங்களோட ஃபோன்லேயோ டவுன்லோட் ஆகும். எனவே சேவ் பண்ணி கொண்டீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுது. இதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்கள், 32 பேஜ் இருக்குது மொத்தமாக. கிட்டத்தட்ட நிறைய அத்தனை பாடங்களும் இதில் இணைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதை செஞ்சு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளும். ஏன்னு சொன்னால் இந்த வினாத்தாள்களை, அதாவது இது சார்ந்த வினாத்தாள்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது எப்படியான முறையில் வினாக்கள் கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிற நுழைஞ்சு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த பரீட்சைகளுக்கு தயாராகலாம்ங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு இலகுப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு இந்த பேப்பரை நாங்கள் உங்களுக்கு நினச்சிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். நன்றி.